రామాంగదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథమారంభాం నాథయామున మధ్యమా అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యువ నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి సనాయమేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్మబోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర షఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసద్వాంత తిగ్మాం సుజాదే నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ఇప్పుడు ప్రభావ రక్షాధికారత்தில கடைசியாக இரண்டு திருநாமங்கள் பார்க்க போகிறோம். 954வது திருநாமமும் 955வது திருநாமமும் பார்க்கணும். சரணாகதி என்கிற உபாயத்தினுடைய பிரபாவத்தை ரக்ஷா பண்ணி கொடுக்கிறார், காப்பாற்றி கொடுக்கிறார். சரணாகதியினுடைய உபாயத்தை, சரணாகதிங்கிற உபாயத்தினுடைய பிரபாவத்தை குறைத்து மதிப்பீடு செய்வர்கள் உண்டு, அப்படி கிடையாது. இதுக்கு நல்ல பிரபாவம் உண்டு அப்படிங்கறத காண்பிக்கிறார். குறைத்து மதிப்பீடு செய்யறதுனா என்ன அப்படிங்கறத, சரணாகதி ஒன்னும் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கறதும் அதுல ஒண்ணு. குறைச்ச மதிப்பீடு செய்யறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு என்ன கேட்டனா, சரணாகதி பண்ணா உடனே மோட்சம் கொடுப்பான்னா இந்த சரணாகதிக்கு போய் மோட்சம் எல்லாம் பகவான் கொடுப்பானா, இது சாதாரணமா தானே இருக்கு அப்படி எல்லாம் சில கேள்வி எல்லாம் வரும். அதே மாதிரி அனந்த பல ஒரு க்ஷண காலத்துல பண்ற சரணாகதிங்கிறது அனந்த ஜென்ம ஜென்மாந்தரத்துல பண்ண பாபத்தை போக்குமா அப்படிங்கிறது, இப்படி எல்லாம் வந்து சரணாகதியினுடைய பிரபாவத்தை குறைக்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படிங்கிறதா, சரணாகதிங்கிறது பண்ணணும்னு அவசியம் இல்ல, அது இல்லாமலே இன்னும் எத்தனையோ லகு உபாயத்தினாலே மோட்சத்துக்கு போயிடலாம், இதுக்காக உட்காந்து சரணாகதி கூட பண்ண வேண்டாம் அப்படிங்கறது இரண்டாவது விதம். ஏதோ கோயில போய் பெருமாள் சேர்த்துட்டு இருந்தா போறோம், ஏதோ திவ்ய தேசத்துல வாசம் பண்ணிட்டு இருந்தா போறோம், ஏதோ பகவத் கதைகள்லாம் கேட்டு இருந்தா போறோம், ஏதோ நாம கீர்த்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா போறோம், சரணாகதின்னு ஒண்ணு பண்ண வேண்டாம். சரணாகதி பண்றதுக்கு இத்தனை சாஸ்திரம் தேவையா இருக்கு, மகாவிஸ்வாசம் முதலானதெல்லாம் தேவையா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கா பரம் விரஜேது, கீர்த்தனம் பண்ணாலே கிருஷ்ண நாம கீர்த்தனம் பண்ணாலே மோட்சம் கட்டாயம் உண்டு, திவ்ய தேசவாசம் பண்ணாலே மோட்சம் கட்டாயம் உண்டு, வைஷ்ணவர்களோட சத்சங்கத்துல கலந்திருந்தாலே மோட்சம் கட்டாயம் உண்டு, இப்படி எல்லாம் பல இடத்துல சாஸ்திரங்கள் பிரமாணங்கள்லாம் சொல்றிருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவே போருமே, ஒரு தடவை சரின்னு நாமத்தை சொன்னாலே போரும் அப்படின்னு கூட ஒரு சாஸ்திரம் இருக்கு. இப்படி எல்லாம் வச்சு பார்த்தோம்னா சரணாகதி கூட பண்ணணுமா, ஏதோ பகவத் கைங்கரியம் கோயில போய் முடிஞ்ச வர பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருந்தா போறாதா என்ன ஒரு கேள்வி வரும். இது கூட சரணாகதியினுடைய பிரபாவத்தை குறைக்கக்கூடிய ஒரு வாதம். ஏன்னா சரணாகதி அப்படிங்கிறது உத்தமமான ஒரு உபாயம். அது நான் யப்பந்தா அயனாய வித்யதே தமேவம் வித்வான் அமிர்தைக பவதி, நான் யப்பந்தா அயனாய வித்யதே அப்படின்றது தமேவம் வித்வான், அந்த பகவானை யார் தெரிஞ்சுக்கிறாரோ அவன்தான் அமிர்தைக பவதி, அவன்தான் மோட்சத்துக்கு போவான். நாண்ய பந்தாக வேற மார்க்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு இதுல இந்த வாக்கியம் புருஷ சூக்தத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் இது சரணாகதியை குறிப்பிடுறதுன்னு சுவாமி தேசியன்னு ஒரு வியாக்கியானம் வந்திருக்காரு ஒரு இடத்துல.
அர்த்தம் அப்படிங்கறதுல ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கணும். அதாவது அர்த்தம் சொல்லச்ச, அவனை தெரிஞ்சின்றவாதானே மோட்சத்துக்கு போவா, வேற யாரும் மோட்சத்துக்கு போக மாட்டார்கள். அவனை தெரிஞ்சின்றவர்கள் அப்படின்னா அவனை உபாயமாக தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப பகவானே உபாயமாக யார் நிற்கின்றவளோ அவாதான் மோட்சத்துக்கு போவா, நான் பந்தாக வேற வழி கிடையாது அப்படின்னு சொன்னபடியினால சரணாகதி இது குறிப்பிடுது. இந்த மாதிரி சரணாகதியை சொல்லக்கூடிய வேதங்களும் அப்புறம் ஸ்மிருதி இதிகாச வசனங்களும் அது மாதிரி பாஞ்சராத்திர ஆகம வசனங்களும் ஆழ்வார் சீசுக்திகளும் அநேகம் இருக்கும்போது சரணாகதி கூட பண்ணாட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்றது கூட அது உபாயத்தை குறைக்கும். சரணாகதி கட்டாயம் பண்ணணும், நான் எப்பந்தாக வேற வழி கிடையாதுன்னு வேற ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. வேற மார்க்கம் எதுவும் கிடையாது, சரணாகதி பண்றதை தவிர வேற மார்க்கம் எதுவும் கிடையாது. அப்படின்னா உபாசனை பண்ணி பக்தியோகம் பண்றவன் மோட்சத்துக்கு போறானே அப்படின்னா இந்த பக்தியோகம் பண்றவனும் சரணாகதி பண்றவன் தான். ஏன்னா பக்தியோகம் பண்றவனும் பக்தி யோகத்துக்கு அங்கமா ஒரு சரணாகதி ஒன்று பண்ணுவான். அதனால பக்தியோகம் பண்றவன் பக்தி யோகத்துக்கு அங்கமா சரணாகதி பண்ணுவான். இல்ல சரணாகதி பண்றவன் சுதந்திரமாகவே பக்தி யோகத்துக்கு அங்கமா இல்லாமல் உபாயமாகவே சரணாகதி பண்ணுவான். ஆக ரெண்டு விதத்திலையும் சரணாகதி வேணும்னாச்சு. இது தவிர வேற விதம் கிடையாதுன்னு மோட்சத்துக்கு. பிரபன்னாம் நிசதி முகுந்தோ நிஜபதம் பிரபன்னா. சரணாகதி பண்றவன் வேற யாருக்கும் மோட்சம் கிடையாது. சரணாகதி பண்றவன் ரெண்டு விதம், ஒருத்தன் அங்கமாக சரணாகதி பண்றவன், அவன் சரணாகதி பண்ணிட்டு அதனாலே பக்தி யோகத்தை சாதிச்சுட்டு அந்த பக்தி யோகத்தினாலே மோட்சத்துக்கு போவான். இன்னொருத்தன் பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியாதவன், சாட்சா சரணாகதியினாலேயே பகவான் உபாயமாக அடைந்து மோட்சத்துக்கு போவான். இவா ரெண்டு, இந்த தவிர வேற யாரும் கிடையாது, வேற யாரும் மோட்சத்துக்கு போக முடியாது அப்படின்னு தேசியம் சாதிச்சிருக்க. அப்படி இருக்க இந்த சரணாகதி தவிர வேற வழி வந்து சரணாகதி கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த சரணாகதிக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பிரபாவம் இருக்கும் இல்லையா, மோட்சத்துக்கு உபாயம் சரணாகதி தான் அப்படிங்கிற ஒரு பிரபாவம் இருக்கும் இல்லையா, அந்த பிரபாவத்தை இல்லாததாக்கி என்ன சரணாகதியும் இல்ல வேற ஒண்ணு கூட வழி இருக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. அது கிடையாது அப்படிங்கறத சொல்லி அந்த சரணாகதியுடைய பிரபாவத்தை காப்பாற்றி கொடுக்கற சுவாமிஜி அப்படின்னு சொல்ல முடியாது. சரணாகதிக்கு தான் நல்ல பிரபாவம், சரணாகதி ஒண்ணுதான் மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு சொல்ற. ஆனால் சாஸ்திரங்கள்ல வேற எத்தனையோ உபாயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் தாத்பரியத்தை சரியா புரிஞ்சுக்கணும். நாம சாஸ்திரத்துல சொன்னது எதையும் இல்ல அப்படின்னு நாம சொல்றது இல்ல, எல்லாத்துக்கும் அந்தந்த உபாயத்துக்கும் அந்த எல்லாத்துக்கும் பிரபாவம் உண்டு. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, சக்ருதி சுச்சரிதம் ஏன ஹரிதி அக்ஷரத்வயம் பத்த பரிகரத்தேன மோக்ஷாய கமனம் பிரதி. என்னைக்காவது ஒரு நாள் ஹரி அப்படின்னு அக்ஷரத்தை சொல்லிட்டான்னு தெரியும், ரெண்டு அக்ஷரம் ஹரி ஹரி அப்படின்னு அவன் மோக்ஷத்துக்கு போயிடுவான் அப்படின்றது. மோக்ஷத்துக்கு அவன் மூட்டை கட்டிட்டான், அவன் மோட்சத்துக்கு போறான் அப்படின்னு இருக்கு. இப்ப வாழ் நல்ல ஹரி அப்படி ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் மோட்சத்துக்கு போறது நிச்சயம் அப்படின்னு இருக்கு. அப்ப இவன் எதுவுமே பண்ண வேண்டாம்னு இருக்கு. இந்த பிரமாணத்தை வச்சு பார்த்தா இது ரொம்ப முக்கியமான பிரமாணம், ஆச்சாரியர் எல்லாரும் சொல்லியிருக்கா பிரமாணம் இது. இது மாதிரி பார்த்தா ஹரி அப்படிங்கிற எப்பாவது போச்சியோ வரச்சியோ நிக்கச்சியோ உட்காரச்சியோ எப்பாவது ஹரி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவசிய நாபி அப்படிங்கிற மாதிரி இவன் வசம் இல்லாமையே அது வந்துட்டாக்கல அவன் மோட்சத்துக்கு போயிடுவான் நினைப்போம். அது வித்த சாஸ்திரம் இருக்கு, சரணாகதி இருக்கு, உபரிஷத்து இருக்கு, எதுவுமே வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் இருக்கு. அப்ப இது இது ஒன்னே போறோம் அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசியம் சொல்ற ஒரு உதாரணத்துக்கு இந்த இதை எடுத்திருக்கேன் நான். சுவாமி தேசியின் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, ஹரி அப்படின்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு மோட்சத்துக்கு போறதுக்கான உபாயம் இருக்கும் இல்லையா, சரணாகதியோ பக்தியோகமோ, அந்த உபாயத்துக்கு தேவையான அம்சங்கள்லாம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். இவன் மோட்சத்துக்கு போவான் அது ஒரு சந்தேகம் இல்லை. ஆனா ஹரின் சொன்னபடியான மோட்சத்துக்கு போவாங்கிறது கிடையாது. ஹரின் சொன்னபடியினால பகவத் அனுகிரகம் வந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வைஷ்ணவ குலத்துல ஜென்மம் வரும், வைஷ்ணவ குடும்பத்துல ஜென்மம் வரும், அங்கிருந்து ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வரும், அங்கிருந்து ஆச்சாரியன் கிட்டே ஞானங்கள்லாம் பிறக்கும், அந்த ஞானத்தினால இவன் வைஷ்ணவன் ஆவான்,
அதுக்கப்புறம் வந்து வைஷ்ணவ தர்மங்கள்ல விஷயம் தான் வரும். அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம்ங்கிறது வரும். அதுக்கப்புறம் இந்த ஆத்மா உஜீவிக்கிறதுக்கு என்ன உபாயம் தேடுறதுக்கான ஒரு ஜிஜ்ஞாசா, ஒரு ஆசையெல்லாம் பிறக்கும். அதுக்கப்புறம் சரணாகதி பற்றியான ஞானம் வரும். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆச்சாரியன்கிட்டயே போய் சரணாகதி பண்ணி கத்துக்கு பிரார்த்திப்பார். அதுக்கப்புறம் ஆச்சாரியன் சரணாகதி பண்ணிடுவார், இவனுக்கு மோட்சம் கிடைக்கும். இவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு முக்கியமான உபாயம் சரணாகதி. அதே சமயம் அந்த சரணாகதி சித்திக்கிறதுக்காக முதல்ல இவன் ஹரின்னு சொன்னதுதான். இவன் எத்தனையோ, அதாவது ஜீவனுடைய கர்மம்ங்கிறது ஒரு பிரவாகம். ஜலத்துல எப்படி அடுத்தது ஒரு பிரவாகம்னா ஜலப்பிரவாகம். இப்ப காவேரியில ஜலப்பிரவாகம் இருக்குன்னா ஒரு பிரவாகம் ஆச்சுன்னா அடுத்தது, ஒரு ஜென்மத்தான் அடுத்து, ஒரு ஜென்மாச்சும் அடுத்து, அப்படி இப்படிதானே வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஓய்வு கிடையாது. காவேரியில ஜலப்பிரவாகம் அப்படின்னா திடீர்னு ஜலப்பிரவாகம் வருது, அப்புறம் ஒண்ணுமே கிடையாது நிக்கிறது, அதுக்கு மறுபடியும் வருது, அப்படி கிடையாது இல்லையோ. அது மாதிரி ஜீவனுடைய கர்மம்ங்கிறது பிரவாகம். ஒரு கர்மம் ஆச்சுன்னா அடுத்த கர்மம், ஒரு கர்மம் ஆச்சுன்னா அடுத்த கர்மம், இப்படி வந்துட்டே இருக்கும். இதுல வந்து மோட்ச உபாயம் சித்திக்கிறது எல்லாம் கஷ்டம். ஆனால் என்ன அருதுன்னு கேட்டா, இவன் இந்த பிரவாகத்து நடுவுல ஹரின்னு ஒரு அக்ஷர் துவயத்தை சொல்லிட்டான்னா உடனே பகவான் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உடனே பகவான் என்ன பண்றா, தன்னுடைய ஒரு கிருபையினாலே இவனுக்கு சத்சங்கத்தை கொடுத்தோ நல்ல குலத்தை கொடுத்தோ இந்த ஹரிங்கிறதுக்கு பிரயோஜனமாக இவன் மோட்சத்துக்கு உபாயத்துல இவன் போறதுக்கான அனுகூலமான ஒரு சாகச்சரியம், ஒரு சூழ்நிலை அத பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த சூழ்நிலைங்கிறது இத்தனை ஜென்மமா அவனுக்கு இல்லாம இருந்தது. அனாதிகாலமா எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்கள் இருந்தாலும் ஒரு சூழ்நிலை ஒண்ணு இவனுக்கு கிடையாது. ஒரு சூழ்நிலைன்னா ஒரு திவ்ய தேச வாசமோ, இல்ல ஒரு வைஷ்ணவ குலத்துல ஜென்மமோ, இல்ல ஒரு பாகவதருடைய கதா காலக்ஷேபம் கேட்கறதோ, இதெல்லாம் எதுவுமே இல்லாம லோகத்துல எங்கோ ஒரு மூலையில எப்படியோ இருந்துட்டு ஆகாரம் விவகாரம் மாத்திரம் இருந்துட்டு இப்படியே இருந்துட்டு. ஆனா இப்போ அதுக்கான சூழ்நிலையை பகவான் உண்டாக்கி கொடுத்துருவான். கொடுத்தாச்சு அப்புறம் மெதுவா இந்த ஜீவ போஷம், அந்த குழைக்கிறதுடைய முதல் அடி, முதல் படி அப்படிங்கிறது தான் இந்த ஹரிங்கிற அக்ஷரத்தை. இந்த கடைசி படி அப்படிங்கிறது பகவானையே உபாயமாக பற்றி இருக்கக்கூடிய சரணாகதி. இப்போ போயிருவான். இப்போ மோட்சம் வந்ததுக்கு கடைசி படியா அது இருக்கு, இந்த கூட முதல் படியாக இது இருக்கு அப்படின்னு வேணாலும் வச்சுக்கலாம். நாம இந்த ரீதியில நாம அதுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு நாமகேத்திரம் பண்ணாலோ இல்ல திவ்ய தேசவாசம் பண்ணாலோ அவனுக்கெல்லாம் மோட்சம் உண்டு அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. ஆனால் கட்டாயம் உண்டு, அதனால சாஸ்திரம் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் அதனாலேயே மோட்சம் உண்டு அப்படிங்கறது கிடையாது. ஆனால் சரணாகதியனால் தான் மோட்சம் உண்டு அப்படிங்கிறது, இது இதனால்தான் மோட்சம் உண்டுங்கிறது கிடையாது. இது மோட்சத்துக்கான உபாயம், அந்த உபாயத்துக்கான வழியை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் அப்படிங்கிறது மட்டும்தான். மோட்சங்கிறது சரணாகதியினால்தான் கிடைக்கும். அதனால அந்த சாஸ்திரமும் தப்பு கிடையாது. ஹரின்னு சொன்னவனுக்கு மோட்சம் கிடைக்குன்னா சந்தேகமே இல்லை, ஹரின்னு சொல்றவனுக்கு மோட்சம் கிடைக்கும். சரணாகதியினால்தான் மோட்சம் கிடைக்கும், வேற வழி கிடையாது அப்படின்னா அதுலயும் சந்தேகம் இல்லை. சரணாகதியினால்தான் மோட்சம் கிடைக்கும். ஹரி சொன்னபடினாலே அவன் சரணாகதியில அவன் செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், அப்புறம் அதனால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சொல்லி ரெண்டு சாஸ்திரத்தையும் அழகா நிர்வாகம் பண்ணி கொடுக்கறா நம்ம ஆச்சாரியா. அந்த சுவாமி தேசியம் அர்த்தமா பண்ணிருக்க. அதனால சரணாகதிக்கான பெருமை, அந்த பெருமை உண்டு. நாமகீர்த்தனம் முதலானதுக்கான பெருமையும் அந்த பெருமையும் எல்லாமே உண்டு. பல இடத்துல சொல்லியிருக்கு நாமகீர்த்தனுடைய பெருமைங்கிறது. அதுவும் இந்த கலியுகத்துல நாமகீர்த்தனத்துக்கு ரொம்ப அனந்தமான பெருமைகள்லாம் உண்டு. அந்த பெருமைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான நிர்வாகங்களை எல்லாம் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது. இப்பொழுது அந்த இரண்டு திருநாமத்தை பார்க்கலாம். பிரபாவ ரக்ஷா அதிகாரத்துல கடைசியா இருக்கக்கூடிய இரண்டு திருநாமங்கள், 954 - 955. பகவத் க்ஷேத்ர மகாத்மிய திருக்கு வைஷ்ணவ மகத்வவித்து அப்படின்னு பகவத் க்ஷேத்ர மகாத்மியவித்து, பகவானுடைய திவ்ய க்ஷேத்திரங்களின் பெருமையை கண்டறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய திவ்ய க்ஷேத்திரங்கள்ல வாசம் பண்றதுக்குள்ளோ அது ரொம்ப விசேஷமானது. ஒரு க்ஷேத்திரத்துல வசிக்கணும் அப்படிங்கறத சாஸ்திரங்கள்லாம் பல இடத்துல சொல்றது. தமிழ்ல கூட சாதாரண சீசி, தமிழ் சாதாரண கூட சூக்தி என்ன, சாதாரண வச்சனங்கள்னா ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்றா, கோயில் இல்லா ஊரில் குடி வாழாதே அப்படிங்கிறா, இப்படியான வச்சனங்கள்லாம் தமிழ்லயும் உண்டு. சாஸ்திரங்கள்ல கேட்கவே வேண்டாம். ஒரு அழகான வசனம் ஒண்ணு இருக்கு, துஷ்டேந்திரிய வசா சித்தம் எது கல்மஷை மிருதம் தது அந்த காலே சம்சுத்தின் யாதி நாராயணாலயே.
துஷ்டேந்திரிய வசத்தினாலே நம்மளுடைய மனசானது ரொம்ப தோஷத்தோடு கூட மோசமாய் இருக்கும்போது நாராயணனுடைய கஷேத்திரத்தில் யார் வசிக்கிறாளோ அவனுக்கு அது சுத்தமாயிடும். அந்த மனசு இப்ப இல்லாட்டும் அந்த காலத்திலேயாவது சுத்தமாயிடும். அந்திம காலத்திலேயாவது கடைசி காலத்திலேயாவது அவனுக்கு அந்த இந்திரியங்கிறது சுத்தமாக இருக்கும், மனசுங்கிறதும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. திவ்ய தேசங்கள்ல பிறப்போ திவ்ய தேசங்கள்ல இறப்போ இதெல்லாம் சம்பவித்தா இதெல்லாம் மோட்சத்துக்கு உபகாரமாகும்னு பல இடத்துல இருக்கு. காஞ்சி ஜனநாத் முக்தி, காசி மரணான் முக்தின்னு ஒரு வசனம். காஞ்சியில பிறந்தா மரணம், காஞ்சியில பிறந்தால் மோட்சம், காசியில மரணமானால் மோட்சம் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஊர்ல பிறந்தாலே விசேஷம், இந்த ஊர்ல இருந்தாலே விசேஷம் மோட்சம், இந்த ஊர்ல மரணம் அடைஞ்சாலே விசேஷம், காசியில மரணம் அடைஞ்சாலே விசேஷம், இப்படி எல்லாம் பல வசனங்கள் அங்கங்க இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம், சுவாமி சொல்ற ஒரு விஷயம், முதல்ல இந்த சரணாகதி பிரபாவம் இருக்கட்டும், முதல்ல இந்த வசனத்துல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு, திவ்ய தேசத்துல வாசம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. திவ்ய தேசத்துல வாசம் பண்ணாலும் திவ்ய தேச வாசம் பண்றவா எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சிடா. ஒரு திவ்ய தேசத்திலேயே பிரதிகூலனா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோ, அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா? ஒருத்தன் பிரதிகூலனாவே பகவத் தேசியாவே அங்கங்க திவ்ய தேசங்கள்ல நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். நாமளே நாஸ்திகர்கள் பல பேர் இருக்கா, அதனால பகவான நிந்த பண்றவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, அவர்கள் திவ்ய தேச வாசம் பண்றா. அப்ப அவர்களுக்கு மரணம் வந்தா திவ்ய தேசத்திலே மரணம் வந்து வச்சுக்கோங்க. அப்ப காசி மரணான் முக்திங்கிற மாதிரி அவளுக்கு திவ்ய தேசத்துல மரணம் வந்தா அப்ப அவளுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அது எப்படி சொல்ல முடியும்? அதனால இது என்ன கேட்டா, பகவத் பிரதிகூலனா இருக்கிறத பத்தி இந்த சாஸ்திரமும் சொல்லல. சரி, பகவானுக்கு அனுகூலமா இருக்கிறவா, பகவானையே சிந்திச்சிருந்து இருக்கிறவா, அவள் வந்து திவ்ய தேசத்துல இருந்தால் அவளுக்கு மோட்சம், திவ்ய தேச வாசம் பண்ணா மோட்சம்னும், இல்ல திவ்ய தேச மரணம் பண்ணால் மோட்சம் அப்படின்னா அவளுக்கு சொல்றதுன்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, பகவானுக்கு அனுகூலமா இருக்கிறவன் எந்த ஊர்ல இருந்தாதான் என்ன, அவன் திவ்ய தேசத்துலதான் இருக்கணும்னு. எந்த ஒரு சரணாகதி பண்ணிட்டான் வச்சுக்கோங்க, சரணாகதி பண்ணவனுக்கு திவ்ய கஷேத்திரத்துல மரணமானாதான் மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. அவன் எந்த கஷேத்திரத்துல மரணமானாலும் அவனுக்கு மோட்சம் உண்டு. அவர் பகவத் அனுகூலனா இருக்கிறவனுக்கு அந்த அனுகூலமா இருக்கிறது பலன்கிறது எங்க இருந்தாலும் உண்டு. அது ஒரு திவ்ய தேசத்துல இருந்தாதான் அவனுக்கு மோட்சம் அப்படிங்கறதும் கிடையாது. அதனால அவனை பத்தியும் சொல்லல. இப்ப பிரதிகூலமா இருக்கவனுக்கும் இந்த வசனம் இல்ல, அனுகூலமா இருக்கவனுக்கும் இந்த வசனம் இல்ல. பின்ன யார் அப்படிங்கிட்டா, இது ரெண்டு விதமாய் இல்லாமல் நடுத்தரமாக மிருகங்களை போல யார் இருக்கானோ அவனுக்கு இந்த வசனம். மிருகங்கள்லாம் கூட தான் திவ்ய தேசத்துல வாசம் பண்றது, அதுக்கு பிரதிகூலமும் கிடையாது அனுகூலமும் கிடையாது, பகவானை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி மனுஷர்கள் சில பேர் வந்து பிரதிகூலமும் இல்லாமல் அனுகூலமும் இல்லாமல் திவ்ய தேசத்துல விரும்ப வாசம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. பொழிப்புக்காக வந்தான், சீரகத்துக்கு வந்துட்டான், ஏன்னு கேட்டா உத்தியோகத்துல டிரான்ஸ்பர் பண்ணிட்டான், அதனால சீரகத்துக்கு வந்துட்டான். ரங்கநாதரை சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவனுக்கு கிடையாது, ரங்கநாதரை துவேஷிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. ஏதோ வந்தா சீரகத்து வந்தா உத்தியோக நிமித்தமாக வந்தா, அங்க பார்த்தா பிரகாரத்துல உத்தர வீதியில திருமணம் ஏழற வீதியில அங்க அவனுக்கு வந்து ஒரு ஆண் கிடைச்சது வாரையிலி, அதுல தங்கியிருந்தான், பேக்கிலேயே எங்கேயோ உத்தியோகத்துக்கு போனான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு அந்த திவ்ய தேசவாசம் பெரிய அனுகூலமாகும். எப்படின்னு கேட்டா, அவன் அப்படி இருக்கானோ இல்லையோ, ஆனா அப்படி இருக்கணும் மாத்தார் அந்த பெருமாள். உத்தரவீதியில இருந்தாலும் உத்தரவீதியில தை மாசம் உற்சவம் பிரம்மோத்சவம், மாசி மாசம் பிரம்மோத்சவம், எல்லாரும் போய் பெருமாள் எல்லாம் செவிப்பா, ஒரே கோலாட்டமா இருக்கும் கொண்டாட்டமா இருக்கும். தை மாசம் திருத்தேர் உற்சவம் அப்படின்னா லீவ் விட்டுருவா, இல்ல அது என்ன நான் போவா, இவன் என்ன பண்ணா வெறும் இருக்க முடியாது. அதனால இவனும் அந்த ஜனங்களோட கலந்து, ஏன்னா ஊர்ல எல்லாரும் பண்றதை இவனும் பண்ணியாக முடியும். வாசல்ல பெருமாள் நேற்று திருட வாகனத்துல அப்படின்னா எல்லாரும் போய் செய்யும் போது இவனும் வாசல்ல வந்து நின்றாரும், உள்ள இருக்க மாட்டான். இப்ப உள்ள இருந்தா வச்சுக்கோங்க, பெருமாளாவது வண்ணாங்கட்டியாவது உள்ள இருந்தான்னா அவன் பிரதிகூலம். ஆனா இவன் பிரதிகூலம் இல்லையே, பிரதிகூலம் இல்ல அனுகூலம் இல்ல, இவன் வெளியில வந்து நிக்கிறான்.
இவங்க வெளியில் வந்து நின்று மெதுவா எப்படி எப்படி கலந்து நின்று அங்கங்க உற்சவத்துல கலந்து இல்லை தேரோட்டத்துல கலந்துக்கிறான். இது ஒண்ணு உள்ள கலந்துக்கிறவனுக்கு தது அந்த காலே சம்சித்தி, அந்த காலத்துல நல்ல வீச்சு வரும் அவனுக்கு. இந்த பெருமாள் வந்து சேவிக்கணுமே, இந்த பெருமாள் வாசல்ல எழுற என்ன கொஞ்சம் கையை பிடிச்சி வாசல்ல உட்காத்துக்கிய அப்படின்னு. உடனே அவனை கையை பிடிச்சி நடக்க முடியாத காலத்துல அவனை கையை பிடிச்சி வாசல் உட்காத்தி வச்சு அந்த பெருமாள் சேவிச்சு இவன் சந்தோஷப்படுவான். அதனால சுவாமி தேசிகன் பாதுகாத்தன் சாதிக்கிறார். பிரதோலி பரியந்தேன்னு அறிஞ்சு அழகா சாதிக்கிறார். யார் ரங்கநாதன் வந்து உள்ள கோயிலுக்குள்ள வந்து செவிக்க முடியாதுன்னு கஷ்டத்துல இருக்கானோ அவாட்டு வாசல்ல பெருமாள் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ற, பண்ண வைக்கிறது பாதுகிங்கிறார். ஏன்னா பாதுகினால்தான் பெருமாள் சஞ்சாரம் பண்ற. நீ அவளுக்கு ரங்கநாதனை நீ அழிச்சுண்டு போய் பாதுகியே, யாரும் ஒன்ன கோயிலுக்குள்ள வந்து செவிக்க முடியாம இருக்காளோ அவளுக்கு நீ ரங்கநாதனை அழிச்சுட்டு போய் அவ கண்களுக்கு அதிசி ஆக்குகிற, அவ கண்களுக்கு சேவை பண்ணி வைக்கிற அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில இப்ப அவனால கடைசியில அவனுக்கு புத்தி, நல்ல புத்தி வரும். அந்த நல்ல புத்தி வந்தபடினாலே அவன் அதுக்கான ஒரு பலனை பெறுவான் அப்படின்றது. அதனால திவ்ய தேச வாசம் விசேஷம் மோட்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இதான மோட்சம் கிடைச்சோம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ யார் அனுகூலமாக யார் பிரதிகூலமாக இல்லாமல் இருக்காளோ அவளுக்கு இது விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு. தவிர பகவான எந்த பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு தன் திவ்ய தேசம் வந்து வாசம் பண்ண வச்சோம், அவனுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு. அவனுக்கு திவ்ய தேச வாசங்கிறது இன்னும் பாபமாகும், ஏன்னா அந்த ஊர்லயே இருந்து அவர் வைக்கிறார் அப்படிங்கிறதுனால இன்னும் பாபமாகும். அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஸ்ரீ சாஸ்வதத்தில் நாம இருக்கிறவா ஸ்லோகம் பார்த்தோம். துஷ்டேந்திரிய வசாச்சித்தம் ரிணாஞ்சி கல்மசேபுதம் சில அந்த காலே சம்சித்தியம் யாத்தி நாராயணாலேயே அப்படின்னு. துஷ்டேந்திர வசத்தினாலே மனசு தோஷம் உயர்ந்து இருந்தா கூட பகவத் சேத்திரத்துல வாசம் பண்ணா அது கடைசி காலத்துல சரியாயிடும் அப்படிங்கிறது. இதுவும் வந்து எல்லாருக்கும் தெரியாது, ஏன்னா நாஸ்திகனா இருந்தாலும் அவனுக்கு கடைசி காலத்துல சரியாயிடுமா அதனால ஒன்றும் தெரியாது அப்படின்னு. என்னன்னு கேட்டா இதுக்கு அர்த்தத்தை அழகா சொல்ற, ஒருத்தர் வந்து ஒரு திவ்ய தேசத்துல வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையோட ஒரு சக்தி இருக்கான், கார்த்திகன் திவ்ய தேசத்துல இருக்கணும்னு இருக்கான், பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு இருக்கான். ஆனால் பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஓரளவுதான் அவனுக்கு ஆசை. அதுல அவனுக்கு ஏதோ வேற எத்தனையோ இந்திரிய சுகங்கள்லாம் நிறைய ஆசை, அதாவது சீரகத்துக்கே வந்து இருக்கான்னு வச்சுக்கோங்க. சீரகத்துலதான் சார் சௌக்கியமா இருக்கு, நல்ல ஆம் இருக்கு, நல்ல காத்து இருக்கு, காவேரி தண்ணி இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து இருக்கான். சாஸ்திரம் விரோதம் இல்லாமல் எல்லா இடத்துக்காக சீரகத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இருந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு இந்த பெருமாளை சேவிக்கணும் சீரகத்துல அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுல கிடையாது, ஏதோ வந்து இருக்கான். ஆனா அவனுக்கு அந்திம காலத்துல தெளிவு பிறக்கும், கடைசி காலத்துல முன் சொன்ன மாதிரி தெளிவு பிறக்கும் அப்படின்னா. குறிப்பாக சரணாகிதி பண்ணவனுக்கு இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தர் சரணாகிதி பண்ணிட்டாங்க, சரணாகிதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீரங்கத்தை வாசம் பண்றான். சீரங்கிறது ஒரு உபலட்சணமா சொல்றேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சரணாகிதி பண்ணிட்டு ஒரு திவ்ய கஷேத்திரத்துல வாசம் பண்றான், சரணாகிதி பண்ணிட்டானே தவிர அதுக்கப்புறம் இவனுக்கு போய் அதுல போய் பெரிய ஈடுபாடு இல்லை. நம்ம பகவான் கிட்ட ஆத்மசமர்ப்பணம் பண்ணிட்டோம், அதனால அதுக்கேத்த மாதிரி நாம நடந்துக்கணும், நம்ம பகவானுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இது சரணாகதியும் ஒண்ணு பண்ணிட்டா பண்ணா, அதை எல்லாரும் பண்ணா கூப்பிட்டு கூட்டத்தோட கும்பலாய் கூட உட்காந்து பண்ணா சரணாகதி பண்ணும்போது பக்கத்துல இருந்தா அவ்வளவுதான், வேற ஒன்றும் தெரியாது உனக்கு. அவன் அப்படியே இருந்துட்டு இருக்கான், அவன் இந்திரிய சுகங்கள்ல ஈடுபட்டு நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கணும், பைசா நிறைய சம்பாதிக்கணும், இருக்கிறதுக்கு சௌக்கியமா இருக்கணும், அதான் என் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காலத்தை கழிச்சுட்டு இருக்கா வச்சுக்கோ. இவனுக்கு மோட்சம் வரணும்னா அதுல என்ன கேட்டா அந்திம ஸ்மிருதி வரணும். யாரா இருந்தாலும் அந்திம ஸ்மிருதினா கடைசி காலத்துல பகவானுடைய ஸ்மரணம் வரணும். இந்த அந்திம ஸ்மிருதி அவனுக்கு எப்படி வரும், சரணாகதி பண்ணவானுக்கு இந்த அந்திம ஸ்மிருதிய பகவான் வந்து நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கான். நான் அந்திம ஸ்மிருதியை கொடுத்து அவனை கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கான். அப்ப இவனுக்கு ஒரு அந்திம ஸ்மிருதியை கொடுத்து பகவான் கூட்டுக்கணும். இந்த அந்திம ஸ்மிருதிங்கிறது பகவான் கிட்ட ஈடுபாடோட இருக்கவாளுக்கு பகவான் சுலபமா அந்திம ஸ்மிருதியை கொடுத்த முடியும்.
இவனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த திவ்யதேசவாசம்ங்கிறது ஒரு வழியா இருக்கு. அவன் அந்த கோயில்ல இருக்கிறபடினால, கோயில் பக்கத்துல இருக்கிறபடினால அவன் நினைக்காட்டா கூட பகவானுடைய அனுகிரகத்தாலே அந்திம ஸ்மிருதி பிறக்கும் அப்படின்னா. தன்னுடைய பிரயத்தனம் இல்லாமல் இவன் அதுக்கு எந்த கஷ்டமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, பகவானுடைய அனுகிரகத்தினாலே அந்திம ஸ்மிருதி பிறக்கும். அதுக்கு அந்த திவ்யதேய சுவாசங்கிறது ஒரு சாக்காக இருக்கும். பெருமாளை பார்த்த கடைசியில கை குப்பி அப்படியே அவன் மரணம் அடையறதுக்கான ஏற்பாடு எல்லாம் நடக்கும். ஆக இந்த மாதிரி ரீதியில சரணாகதி பண்ணக்கும் முடியாது. இதுதான் வந்து கேவலம் மதி எய்வதேயா அதி பிரபுத்தா அப்படின்னு கத்தியத்துல சாதிச்சிருக்கேன் சுவாமி ராமானுஜர். அவன் கடைசி காலத்துல என்னுடைய தேயினாலேயே அதி பிரபுத்தா நல்ல ஞானத்தோட கூட இருப்பான் அப்படின்னா, என்னுடைய ஜெயினாலேயே அவன் அந்திம ஸ்மிருதி கிடைக்கும் அவனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்திம ஸ்மிருதிக்காக இவையவும் இதுவும் பண்ணல. எத்தனையோ மகாத்மாக்கள் என்ன பண்றாங்கட்டா, அந்திம ஸ்மிருதி எனக்கு வரணும், கடைசி காலத்துல பகவான் நினைச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். சுவாமி தேசியன் சொல்ற, எனக்கு அந்திம ஸ்மிருதியில இந்த சேவை வேணுங்கிற, நீ எல்லா சேவையும் கொடுத்துடாத, அந்திம ஸ்மிருதியா எனக்கு வரும்போது அத்தராஹித சாரு வம்ச நாளாக பகுட்டாலம்பி மயூர பிஞ்சமாலாக அரணீரசிலா விபங்கனீலாக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே அப்படிங்கிற, எனக்கு இந்த மாதிரி வரணுமே தவிர வேற மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு பகவான் கிட்ட கேட்கிற. அதனால மகான்கள் என்ன பண்றா, இந்த மாதிரியான அந்திம ஸ்மிருதி எல்லாம் வரணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். இல்ல இந்த மாதிரி அந்திம ஸ்மிருதி வரணும்னா எப்பவுமே கிருஷ்ணன் என்ன சொல்றானோ, உனக்கு எந்த மாதிரி அந்திம ஸ்மிருதி வரணுமோ அந்த மாதிரி எப்பவுமே நடிச்சிருந்தா அது தானா வரும் அப்படிங்கிறான். அந்த மாதிரி ரீதியில அது எப்பவுமே நடிச்சுட்டு இருந்தானா அது தானா வந்துடும். அந்த அந்திம ஸ்மிருதி வந்து எப்படி நினைக்கிறானோ அப்படி அந்திம ஸ்மிருதி வரும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே நினைக்காம சம்சார சுகத்துல ஈடுபட்டு இருந்திருந்தவனுக்கு கூட பகவான் வந்து அந்திம ஸ்மிருதி கொடுப்பான், அவன் சரணாகி சொன்னவனா இருந்தான் அப்படின்னு உள்ள இருக்கு. ஆனால் திவ்யதேசவாசம் அவனுக்கு அந்திம ஸ்மிருதியை பகவான் அவனுக்கு கொடுக்கான். அதான் ஒரு விஷயம் சுருப்பம் சொல்லிடுறேன், சரணாகதி பண்ணவாளுக்கு மோட்சம் கட்டாயம் உண்டு. ஆனா மோட்சம் கட்டாயம் ஒண்ணுனா அது முன்னாடி அந்திம ஸ்மிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கடைசி காலத்துல மரணம் அடையிட்ட பகவானுடைய ஸ்மரணம் வேணும். அந்த ஸ்மரணத்தை பகவானே உண்டாக்கி தருவான். அவன் எப்படி நமக்கு உண்டாக்கி தருவான் அப்படிங்கிறச்ச, சில பேருக்கு திவ்யதேசவாசம்ங்கிறது அவனுக்கு ஒரு சாக்காக இருக்கு. இந்த சாக்கை வச்சு அந்த திவ்யதேச எம்பெருமானே இவனுக்கு அந்திம ஸ்மிருதியை கொடுத்து கூட்டுப்பான். ஒருத்தருக்கும் ஒரு சாக்கம் உண்டு, இவனுக்கு திவ்யதேசவாசம்ங்கிறது இந்த அந்திம ஸ்மிருதி வரத்துக்கான ஒரு சாக்காக அமையிறது அப்படின்னு அதான் இங்க சொல்றது. எம் யோகின பிராண வியோக தானே எத்தனை சித்தே விதி வேசயந்தி சதம் புரஸ்தாத் ஹரி வீக்ஷமானஹ பிராணாஞ்சகௌ பிராப்த பலோஹி பீஷ்மஹ. பீஷ்மருக்கு அந்திம ஸ்மிருதியில பகவானே நேரம் வந்தானா, கிருஷ்ணனே. ஸ்மிருதி அப்படின்னா மனசால பாக்குறது தானே, ஆனா பீஷ்மருக்கு கண்ணுக்கு நேரம் வந்து நிக்கிறான் கிருஷ்ணன் அவருக்கு கடைசி காட்சி கொடுக்கறதுக்காக. கிருஷ்ணன் தானே நேரம் வந்து கிருஷ்ணனுடைய அவதார காலத்துல கிருஷ்ணனே நேரம் வந்து பீஷ்மருக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அதான் அழகா மகாபாரத ஸ்லோகம் சொல்றது, யோகி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்திம ஸ்மிருதியில நாராயணன் வரணுங்கிறதுக்காக, பிராணவியோக காலத்துல நாராயணன் வரணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அவனை தியானம் பண்றான். ஆனால் அந்த பகவானே நேரம் வந்து பீஷ்மருக்கு கண் முன்னாடி வந்து நிக்கிறான். சதம் புரஸ்தாது ஹரி வீக்ஷமானா, கண்ணால பாக்கிற மனசால பாக்குறது மாத்திரம் இல்ல, கண்ணாலே பார்த்துமே பிராணாஞ்சகம் உயிரை விட்டார் பீஷ்மர் அப்படின்னு கொண்டார். பீஷ்மருடைய பெருமையில இது ஒண்ணு. பீஷ்மருக்கு எப்படி இப்ப நேரம் தானே வர, கிருஷ்ணனே நேரம் வந்து பீஷ்மருக்கு அந்திம ஸ்மிருதியை கொடுக்கறான்னு சொல்லுவோம். அதனால ஒத்து ஒத்துக்கும் அந்திம ஸ்மிருதியை கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு வழி பகவான் வச்சிருக்கான். பீஷ்மருக்கு பகவானே நேர தன் சரீரத்தோட போறான். அப்ப நம்மள மாதிரி இருக்குவாளுக்கெல்லாம் விஷயத்துல ஈடுபாடோட இருக்குவாளுக்கு அந்திம ஸ்மிருதியை பகவான் எப்படி கொடுப்பான்? ஒரு 30 வயசுல சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு பகவானை பத்தி சிந்தையே இல்லாமல் விஷய சுகத்திலேயே ஈடுபட்டு இருந்தவனுக்கு அந்திம ஸ்மிருதியை எப்படி கொடுப்பான் அப்படின்னும் போது அவனுக்கு இந்த திவ்யதேய சுவாசங்கள்லாம் ஒரு சாக்காக இருக்கும். இங்க இருக்கானேங்கிறதே ஒரு ஹாக்கா வச்சிருந்து அவனுக்கு அந்திய ஸ்மிருதியை பகவான் கொடுப்பான். நாஸ்திகனாக கொடுப்பான் அப்படின்னு அர்த்தங்கள்லாம் கிடையாது.
அதனால திவ்யதேச வாசத்தாலே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா திவ்யதேச வாசத்தாலேயே மோட்சம் கிடைச்சுங்கிறது ஆகாது. அப்படி கிடைச்ச நாஸ்திகனுக்கும் வரணும், அங்க இருக்க மிருகங்களுக்கு பசுகளுக்கு பக்ஷிகளுக்கு எல்லாத்துக்கும் வரணும், அப்படி இல்லையே. இப்ப அயோத்தியில இருப்பாளுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தான் ஸ்ரீராம் பெருமாள் ராமாவதாரத்தில், அயோத்தியில இருக்காங்க அப்படின்னால்தான் மோட்சம் கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. ஆனால் அவளும் அவளும் பகவான் கிட்ட ஒரு ஈடுபாடோடு இருந்தாங்கிறது அங்கேயும் முக்கிய காரியமா இருக்கு. நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நட்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டோலே அப்படிங்கிற. அப்போ அவளுக்கெல்லாம் ஒரு நட்பு ஒரு கிடைச்சதோ இல்லையோ, பகவான் கிட்ட ஒரு ஸ்நேகம் கிடைச்சதோ இல்லையோ, அதே பகவதத்தால் தான் கிடைக்கிறது. ராமோ ராமோ ராமாயதி பிரதானாபவன் கதாகன எப்போ ஸ்ரீராமனுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு இருந்து ராமன் கிட்டே பிரேமத்தோடு இருந்து இப்படின்னா இருந்தால் பரதனுடைய சரணாகதியை அன்னைச்சான் புத்தன இருக்கு அவளுக்கு. ஆனால் அதை கொடுத்துதான் அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குறான் பகவான். ஆனா ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தா சரணாகதி இருக்கும் எல்லா இடத்துலையும். அவளுக்கு பகவான் இந்த திவ்ய தேசவாசத்தினாலேயே மோட்சத்தை கொடுக்கறான் அப்படின்னு வரும். அங்கேயும் பார்த்தா எங்கேயாவது முன்னையோ பின்னையோ சரணாகதி இருக்குங்கிற சுவாமி. அதனால சரணாகதியினுடைய பிரபாவம் இல்லை. அடுத்த திருநாமம் வைஷ்ணவ மகத்வவிது, வைஷ்ணவர்களுடைய பெருமையை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமை, ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பழகுவதனால் நமக்கு உறக்கக்கூடிய ஒரு நன்மை இதெல்லாம் சொல்லி முடியாது. வைஷ்ணவர்களுக்கு நல்ல பெருமை உண்டு, தன்னோட கூட இருக்கிறவாள் சுத்தமாக்கக்கூடிய அளவு பெருமை வைஷ்ணவர்களுக்கு உண்டு. பெரியோர்க்கு ஆட்பட்டக்கால் பெற்ற பையன், வைஷ்ணவர்களோட கூட அவர்களுக்கு தாசனாக இருக்கும்போது வரக்கூடிய பையன் அப்படிங்கிறது சொல்லி முடியாது. அதனால வைஷ்ணவர்களோட எல்லாரும் பழகணும், நன்னா பழகணும் அப்படிங்கறத சுவாமி சாதிக்கிறார். சரணாகதி பண்ணிட்டோமே அப்படிங்கறதுக்காக இவர்கள் எல்லாம் வந்து நாம தூசி சென்று இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இவர்களோட நன்னா பழகணும், அபசாரங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு. இவ் அதிகாரிகள் பக்கல் உள்ள குணாம்சத்தை மறுபூமியிலே தண்ணீர் பெற்றார் போலே உகந்து அப்படிங்கிற. வைஷ்ணவர்கள் கிட்ட சில தோஷங்கள் இருக்கலாம், சில குணங்கள் இருக்கலாம். தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறபடினால இந்த பாகவதர்களான வைஷ்ணவர்களை உதாசீனம் பண்ணிடக்கூடாது. இவர்கள் கிட்ட இருக்கிற குணங்களை எடுத்துடும். அதான் மறுபூமியில இவ் அதிகாரிகள் பக்கம் உள்ள குணாம்சத்தை, தோஷம் குணம் ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் இருக்கும்போது அதுல தோஷத்தை எடுத்துக்கிறவன் யார் தெரியுமோ, யார்கிட்ட தோஷம் இருக்கோ அவன் தான் அதை எடுத்துவான். அதாவது பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, தோஷம் குணம் ரெண்டுத்தையும் பார்த்து குணத்தை எடுத்துவா தோஷத்தை விட்டுருவா. ஆனால் நீச்சனா இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க கேட்டா, இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற தோஷம் இதுவோ அதைதான் பெருசா எடுத்து சொல்லிருப்பான், குணத்தை விட்டுடுவான். அந்த மாதிரி நாம நடத்தக்கூடாது. அவர்கிட்ட இருக்கிற குணத்தை பார்க்கணும், அந்த குணத்தை பார்த்து சந்தோஷப்படணுவான். ஏன்னா மறுபூமியிலே தண்ணீர் பெற்றா போது, ஒரு பாலைவனத்துல போயிட்டு இருக்கும்போது ஜனம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல இப்படி ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்க இந்த குணத்தோட கூட பகவத் பக்திங்கிற குணம் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ ஒருத்தர் இருக்க அவர்கிட்ட பகவத் பக்தி அப்படிங்கிற குணம் இருக்கு, நல்ல பக்தரா இருக்க, கோயிலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யற, ஆத்துலயும் பெருமாளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யற. ஆனா வேற சில தோஷத்தோட கூட இருக்க, அவர் வந்து நேர்மையான வழியில சம்பாதிக்கிறது இல்லை, ஆபீஸ்லயும் நேர்மையா நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு வச்சுக்கோம். அப்ப நாம என்ன பண்றோம், அவர்கிட்ட இருக்கிற தோஷங்களை பெருசா நினைச்சு, ஆமா இவர் கோயிலுக்கு போய் என்னத்து லாபம், ஆனா சில நேர்மை இருந்தா பரவாயில்ல, அதுல ஒண்ணும் கிடையாது, ஒரே பொய் பித்தலாட்டம் ஏமாத்தல். ஆனா கோயிலுக்கு போவாராம், காத்தால போவாராம், சாயங்காலம் போவாராம், திருமாவளை சேவிப்பாராம், திருமாவளுக்கு கோயில் உற்சவங்கள்லாம் நடத்துவாராம். இவன் உற்சவம் நடத்தி திருமாவளுக்கு அப்படி உற்சவம் நடக்கணும்னு அவசியமே இல்லை. இப்படிதான் நாம சொல்லுவோம். இதைத்தான் சுவாமி சொல்றார், அந்த வைஷ்ணவனுடைய ஒரு பெருமையை புரியாம நம்ம அப்படி சொல்றோம். அதாவது ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் கீழே அமைக்கிட்டு மேல நிற்கக்கூடியது இந்த வைஷ்ணவத்துவங்கிற ஒரு குணம், பகவத் சம்பந்தம் அப்படின்னு ஒரு குணம்.
அந்த குணத்தை தான் நம்ம போற்றணும். ஆனா இவன் இத்தனை தோஷம் பண்றானே, இது தோஷம் பண்றவன போய் அவன் எப்படி பாராட்ட முடியும் அப்படின்னா, அது அழகான ஒரு விஷயம் சொல்ற சுவாமி. அவன் தோஷம் பண்ணிருக்கானோ இல்லையோ, அந்த தோஷத்துக்கு அவனை என்ன பண்ணணுங்கிறத பகவான் பார்த்துப்பான். ஏன்னா பகவானை சேர்ந்தவன் ஆகிட்டான் இல்லையோ, பகவானை சேர்ந்தவன் ஆகலைன்னா பரவாயில்லை, அவனோ வைஷ்ணவனாக கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணவனாக சமாசாரம் பண்ணின்றவனாக பரநிலாசம் பண்ணின்றவனாக இருக்கான்னு வச்சுக்கோன். அப்ப அவனுக்கு எது தோஷம் எது தோஷம் இல்லை, அந்த தோஷம் பண்ணா அவனை எப்படி சரியாக்கலாம், அவனுக்கு ஏதாவது பிராயச்சித்தத்துல பண்ணலாமா, இல்ல அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலாமா என்னங்கறத நம்ம பகவான் பாத்துக்கிறான். அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நாம அதை எடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, ஒருத்தன் பாகவதமா இருக்கான், சரணாகதி பண்ணவனா இருக்கான், பெரிய பெரிய தோஷங்கள்லாம் பண்ணான்னு வச்சுக்கோன். அந்த தோஷம் எல்லாம் அவன் பண்றானேன்னு சொல்லிட்டு அந்த தோஷத்தை இட்டு அவன்கிட்ட நாம வந்து அவன்கிட்ட இருந்து ஒரே தூஷணம் பண்ணி, இவெல்லாம் என்ன சரணாகதி பண்ணா, இவனுக்கெல்லாம் திருமணம் எதுக்கு, இவனுக்கெல்லாம் வேட்டி எதுக்கு, இவனுக்கெல்லாம் கைங்கரியம் எதுக்குன்னு சொன்னோம் வச்சுக்கோங்க. அப்போ அதுல முக்கியமான விஷயம், நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, அவன் இருக்கானோ இல்லையோ அவன் பொழைச்சு போயிடுவான், ஆனா நம்ம பாடாயிடுவோம். எப்படின்னு கேட்டா, அவன் பகவான் கிட்ட சரணாகதி பண்ண மாட்டேனால பகவான் அவனை பார்த்துடுவான். அவன் சரணாகதி பண்ண மாட்டேனால அவன் தப்பு தான் பண்றான், தப்பு இல்லைன்னு இல்ல, அந்த தப்புக்கு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ, இல்ல அவன் கடைசி காலத்துல பகவத் அனுகிரகத்தினாலே தப்பு உணர்ந்து திரிஞ்சிருவானா இருக்கும், திரும்பி பிராய்ச்சீட்டம் பண்ணுவானா இருக்கும். அப்போ அவன் பழைச்சு போயிடுவான். பகவான் வந்து அவனை பிராய்ச்சீட்ட பண்ண சொல்லியோ, இல்ல தப்புல அவனுக்கு வருந்தும்படியாக பண்ணியோ, இல்ல அவனுக்கு தண்டனை கொடுத்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி அவனை சரியாக்கி அவனை கூட்டு விடுவான். ஏன்னா அவன் சரணாகதி பண்றாங்கிற காரணத்தினால. ஆனால் இந்த தோஷம் சொல்றவனை கை விட்டுடுவான். ஏன்னு கேட்டா இவன் பண்றது பாகவத அபச்சாரங்கிறது பெரிய தப்பு. இது பாகவத அபச்சாரங்கிறது சரணாகதியையும் ஒழுங்கக்கூடிய தப்பு. இது அது முன்னாடியே பார்த்தோம். நாம என்னதான் சரணாகதி பண்ணா கூட பாகவத அபச்சாரம் பட்டோம்னு சொல்லுவாங்க, அப்ப அதுவே பலனை கொடுக்காது, அவ்வளவு மோசமாயிடும். அதனால அந்த பாகவத அபச்சாரம் பண்றவன் இருக்கான் இல்லையோ, இவன் எத்தனைதான் வந்து புண்ணியங்கள்லாம் பண்ணா கூட இவன் மோட்சத்துக்கு போக முடியாது, ஆனால் அவன் பொழைச்சு போயிடுவான். அதனால நம்ம அவகிட்ட இருக்கிற அந்த குணம் இருக்கும் இல்லையோ, வைஷ்ணவத்துவங்கிற குணம், அத நாம அதான் எடுத்துக்கணும். அத பகவத்கீதையில அழகா சொல்ற சமந்தவியா அப்படிங்கிற அவனை பகுமானம் பண்ணுவன். ஏன்னு கேட்டா சம்யக் விவசித்தோ ஹி சஹ, அவன் நல்லா தானே செஞ்சிருக்க, அவனும் தப்பு செய்யலே அப்படிங்கிற சுவாமி சாஸ்திரி சந்திரிகையில சுவாமி ரொம்ப அற்புதமான வியாக்கியம் ஒண்ணு சாதிச்சிருக்கிறது. அவனும் இல்லையே, அவன் நல்லா தானே போயிட்டு இருக்கான் அப்படின்னா, எப்படி அவன் பாபம் பண்றான், நான் நல்லதே பண்றேன், அவனும் பகவத் பக்தனா இருக்கான், நானும் பகவத் பக்தனா இருக்கேன், அவன் பாபங்கள் எல்லாம் பண்றான், நான் நல்லதே பண்ணிட்டு இருக்கேன், அப்படி வீட்டு அவனை எப்படி கொண்டாடலாம்னா, சுவாமி தேசியம் அழகா சொல்ற, நீங்க ஒரு விஷயம் பாருங்க, இது ரெண்டு பேருக்குமே உத்தேசியம் பகவான் தான். அவன் பாபம் பண்றான்னு இல்லையோ, பாபம் பண்றவன் கூட கோயிலுக்காக தான் பண்றான். அதான் அவன் நிறைய போத்தமான வழியில பைசாலாம் சம்பாதிச்சா கூட அந்த பைசாவை கோயில்ல வந்து சம்பரோஷத்துக்கோ கோயில் இன்னொன்னுத்துக்கோ அதெல்லாம் கொடுத்து பாகவதனா இருக்கான். அப்படிதானே பாத்துருக்கோம் ஒருத்தர். அப்ப நாம வந்து மோசமான வழியில பைசா சம்பாதிக்கல, ஒன்னும் சம்பாதிக்கல, நம்ம நித்தியகன்மான உற்சாகங்கள் சாதாரண பண்ணிட்டு இருக்கோம், நாமளும் பகவான் காரணம் பண்றோம். இது சுவாமி என்ன சொல்றாருன்னா, அவனுடைய உத்தேசமும் பகவான் தான், நம்மளோட உத்தேசமும் பகவானம் தான். ஆனா உத்தேச விஷயத்துல ரெண்டு பேருக்கும் உத்தேசம் கிடையாது. அந்த உத்தேசத்துக்கான உபாயமாக எடுத்த வழி இருக்கோம், அந்த பகவான ஆராதனங்கிறது எப்படி பண்ணணுங்கிறது, அதுல அவன் எடுத்துட்ட வழிங்கிறது தப்பு, நீங்க எடுத்துட்ட வழிங்கிறது சரியா இருக்கலாம், இது பெரிய பாதகம் இல்லை. ஏதோ உத்தேசம் ஒன்னா எடுத்து இல்லையா, லட்சியம் ஒன்னா எடுத்து இல்லையா, அந்த வழி தானே தப்பா இருக்கு, அந்த வழியை பகவான் பார்த்துக்கலாம். லட்சியம் தப்பா இருக்குன்னாதான் அது அனர்த்தமாயிடும். ரெண்டு பேருக்கும் ஒரே லட்சியம் தான், ஒரே ஒரு பொறுத்துக்கு ரெண்டு வழி இருக்கு, இது வழியும் போகலாம் அந்த வழியும் போகலாம், ஒண்ணு சரியான வழி இன்னொன்னு தப்பான வழி, இது ஒண்ணு போற வழி அந்த வழி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த வழி போய் சேர்ந்துருவானு இல்லையோ, அதனால அவன் கஷ்டப்பட்டு போவானா இருக்கும். இருந்தா கூட உத்தேசியங்கிறது ஒன்னான கூடியனால அவனை எப்படியாவது பகவான் கூப்பிட்டுருவான். பகவான் தான், பகவானுக்காக தான் அவனும் பண்ணான், பகவானுக்காக தான் இவனும் பண்றான். இதே ஒருத்தர் நல்லதே பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோம், அவன் நல்லவன் தான், எல்லாமே நல்லதுதான் பண்றான், ஆனா பகவானுக்காக பண்ணல, அவன் பகவத் தேசிய காணிச்சிருவோம். அப்ப அவன் தான் ஆபத்தான், அவன் ஒரு நாளும் அந்த லட்சிய போதத்துக்கிட்டே போவான்னா அவனால பகவான் அடையவே முடியாது, அப்படி ஆயிடும். அதனால இவ்வாறு இது பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ல சில பேருக்கு
கொஞ்சம் ஆசை நிறைய இருக்கும். பைசா சம்பாதிக்கணும் அப்படின்னு பைசா கிட்ட நிறைய மோகம் இருக்கும். இல்ல காமக்குறாதிகளோட இருப்பா, இல்ல சினிமா பைத்தியமா இருப்பா, இல்ல கிரிக்கெட் பைத்தியமா இருப்பா, இல்ல அரசியல்ல பைத்தியமாக இருப்பா. இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறது உண்டு. நாமளே லோகத்துல பார்த்துதான் இருக்கும். இல்ல ஜீவனத்துக்காக வயசு பொழைப்புக்காக ஆபீஸ போய் ஏகப்பட்டதா உழைச்சு காற்றால 8 மணிலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி 11 மணி 12 மணி வரைக்கும் உழைச்சு இதே காரியமாக பகவான் கிட்ட ஈடுபட முடியாமல் இப்படி எல்லாம் இருப்பா. ஸ்ரீவிஷ்ணவன் தான் சமஸ்தனம் பண்ணிட்டவன் தான், சரணாகிதி பண்ணிட்டவன் தான். அவனுக்கே பொருள் ஆசை, இந்த மாதிரியான ஆசை, இன்னும் காமம் குரோதம், சில பேர் கோபிஷாலா இருப்பா, ஏகப்பட்ட கோபம்லாம் இருப்பாளா இருப்பா. இவர்கள் வந்து அபசாரங்கள்லாம் பண்ணா கூட அவாகிட்ட நாம அபசாரம் பண்ணக்கூடாது. அவன் ஸ்ரீ வைஷ்ணவன்கிற ஒரே காரணத்தினால அந்த குணத்தை வச்சுண்டு நம்ம வந்து கூட சேர்த்துக்கணும். ஏன்னா அவர்களுடைய பெருமை நித்திய சூரியர்களாலும் அளவிட முடியாது. அழகா சொல்லணும் அப்படின்னா அவளுக்கு பகவான் அப்படி ஒரு விருத்தியை கல்பிச்சிருக்கான். அவன் ஆபீஸ்லாம் போறான்னு வச்சுப்போம், ஆபீஸ்லாம் போயிட்டு அப்படியே காலத்தை கழிச்சிருக்கான். என்ன பண்றது, பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருத்தியை கல்பிக்கிறானோ இல்லையோ. அப்போ வந்து அவளுக்கு அந்த மாதிரியான விருத்தியை பகவான் கற்பிச்சிருக்கான். நீ வந்து இப்படி இருந்து அப்படின்னா அது அவனுடைய கர்ம பலனாகவும் வேறவனுடைய பலனாகவும் வந்திருக்கு. நம்மை வைத்த மனவாளர் நம்மை வைத்த பரிசு இது காண்பினே அப்படின்னு ஆண்டாள் சொல்ல ஒரு இடத்துல வேற அர்த்தத்தில் சொல்ற. அது மாதிரி எம்பெருமான் இவனை வச்சது இது நம்ம என்ன எல்லாம் ஒரே மாதிரி இல்லையே. ஒருத்தன ராஜாவா வைக்கிறான், ஒருத்தன சேவகனா வைக்கிறான், ரெண்டு பேருமே வைஷ்ணவனா இருந்தா வச்சிருக்கோம். அப்படியும் இருக்கலாம் முடியும். அதனால அந்த மாதிரி வந்தா கூட பகவான் வந்து அவளை அப்படி வச்சிருக்கான், நம்ம இப்படி வச்சிருக்கான், அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி அவளுடைய பெருமை குறையாது. ஏன்னா அது வைஷ்ணவத்வம் அப்படிங்கறதா அந்த பெருமைங்கிறது அவளுக்கும் உண்டு இவனுக்கும் உண்டு. அனுஷ்டானம்னு எடுத்துக்கோம். சில பேர் வந்து நல்ல விசேஷமான அனுஷ்டானம் பண்ணுவார்கள், சில பேருக்கு அனுஷ்டானம் குறவா இருக்கும், நல்ல விசேஷமான அனுஷ்டானம் இருக்காது. வைராக்கியம் எடுத்துக்கோம், சில பேர் நல்ல வைராக்கியத்தோடு இருப்பார்கள், சில பேருக்கு வைராக்கியங்கிறது குறவா இருக்கும். ஞானம்னு எடுத்துக்கோம், சில பேருக்கு நல்ல பகவத் ஞானங்கள்லாம் நல்லா இருக்கும், சில பேருக்கு குறவா இருக்கும். பக்தின்னு எடுத்தால் சில பேருக்கு நல்ல பகவத் பக்தி எல்லாம் இருக்கும், சில பேருக்கு குறவா இருக்கும். இப்படி வேணா இருக்கட்டும், அனுஷ்டானத்திலேயோ ஞானத்திலேயோ பக்தியிலேயோ வைராக்கியத்திலேயோ கைங்கரியத்திலேயோ சில பேர் விசேஷமான கைங்கரியம் நிறைய பண்ணுவா, சில பேர் ஒன்றும் பண்ண முடியாத கை கட்டின்னு இருப்பா. இப்படி எத்தனை விதம் இருக்கு. இதெல்லாம் வந்து அவளுடைய பாக்கியத்தினாலே வரக்கூடியது. பகவான் அவளை அப்படி எப்படி வச்சிருக்கான், அப்போ அது இருந்தாலும் விசேஷம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இல்லாதவளை குறித்து நம்ம வந்து அபச்சாரம் பண்ண முடியாது. அவர் அண்ணன் அனுஷ்டானம் பண்றார், இவனும் அனுஷ்டானம் பண்றான்னு ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏகாதசி மீது உபவாசம் இருக்கிறவா, பூர்ண உபவாசம், நிர்ஜலமான உபவாசம். மகான்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஜலம் கூட சாப்பிடாம இருக்கக்கூடிய உபவாசம் நிர்ஜல உபவாசம், ரொம்ப விசேஷம். பகவானுக்கு பிரீத்திகரமான ஒரு விரதம் அது ஏகாதசி விரதம்ங்கிறது. ஒருத்தருக்கு அது முடியலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ காரணத்தினால அவரால் அப்படி இருக்க முடியல, அவர் லகுவா ஒரு பலகாரம் பண்றார் அப்படின்னு வச்சுப்போம். ஆமா அவர் நல்லா உபவாசம் இருக்க, இவன் என்ன பண்றான் ஒண்ணும் கிடையாது, நல்லா சாப்பிடறான் நிறைய அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அபசாரப்பட முடியாது. அபசாரப்படக்கூடாது. அவரும் வைஷ்ணவரா இருந்து அவரும் ஏகாதசிய பகுமானிக்கவரா இருந்து அவரால் முடியல, உபவாசம் இருக்க முடியலங்கிற காரணத்தினாலே அவர் பலகாரம் பண்றவரா இருந்தா அவருடைய அனுஷ்டானத்தை நாம குறைச்சு அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட அபசாரப்படக்கூடாது. பகவான் அவர் அப்படி வச்சிருக்கான், இவர் இப்படி வச்சிருக்கான், இவர் அனுஷ்டானம் பூர்த்தியா பண்ண முடியா, பகவான் வச்சிருக்கான், அவர் அப்படி வச்சிருக்கான். அவரையும் பகவான் அப்படி வச்சா நல்லதுதானே. அனுஷ்டானம் பண்றது விசேஷம்தான். கிரியாவான் யசா பிரம்ம விதம் வரிஷ்டா, பிரம்ம வித்தியுள்ளே நல்ல அனுஷ்டானம் பண்றவர் தான் விசேஷம். பிரம்ம ஜானிகளுக்குள்ளேயே யார் நிறைய அனுஷ்டானம் பண்றாளோ அவள் தான் விசேஷமானவர் அப்படின்னு வாக்கியமே சொல்லிருக்கும். அதே மாதிரிதான் வைராக்கியங்கள் எல்லாம் இப்ப எல்லாருக்கும் எல்லாம் வந்துருவாரு. ஒருத்தருக்கு அனுஷ்டானம் இருந்தா வைராக்கியம் இல்லாம இருக்கும். அனுஷ்டானம் வைராக்கியம் பக்தி ஞானம் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒருத்தருக்கு வரணும்னா நாகமணிகள் மாதிரி ஒருத்தருக்கு தான் வரணும்.
ஆத்ம நிலைக்கு இருக்கக்கூடிய ஞானமோ அவருக்கு இருக்கக்கூடிய வைராக்கியமோ எல்லாருக்கும் வந்துடும் சொல்ல முடியாது. அப்ப கொஞ்சம் ஏற்ற தாழ்வு முன்ன பின்ன எல்லாம் இருக்கதான் இருக்கும். இருக்கும்போது இதுல வந்து திருப்பியும் அதே ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன், இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இவன் அவனும் ஒன்னாயிட மாட்டான். ஞானானுஷ்டான வைராக்கிய பக்தியாதி ரெண்டே நன்னா இருக்கணும் தாழ்ந்து இருக்கணும் ஒன்னாயிட முடியாது ஒரு நாளும். அவன் விசேஷம்தான், அனுஷ்டானத்துல சிறந்து இருக்கிறவர்கள் உண்மையிலேயே சீவிஷ்டவர்கள், நல்ல அனுஷ்டானத்தோடு சிறந்து இருக்கக்கூடிய மகான்கள், நல்ல ஆச்சாரத்தோடு கூட நல்ல அனுஷ்டானத்தோடு இருக்கிறவர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள், நல்ல வைராக்கியத்தோடு கூட இருக்கிறவர்கள் இன்னும் நல்ல விசேஷமானவர்கள், நல்ல பாண்டித்யத்தோடு இருப்பவர்கள் அவர்களும் விசேஷமானவர்கள். அவ்வளவுக்கான விசேஷங்கிறது உண்டு. சொல்ல வந்த விஷயம் இதுல சுவாமி என்ன அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் குறவோடு இருக்கிறவர்கள் கழியோ அவ மோசமானவர்கள் கிடையாது அப்படின்னு. அவளுக்கு அந்த விசேஷம் இல்லைங்கிறது மாத்திரம் தான், அவனுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் இவனுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்டு அவ்வளவுதானே தவிர, அவனை போய் மோசமான சொல்லணும்னா என்ன அவன் சீவிஷ்ணன். சீவிஷ்ணனுக்கு வைஷ்ணவத்துவம் ஒரு பெருமை இருக்கும் இல்லையோ, அது நல்ல பெருமை. அதனால அதுதான் நாம பார்க்கணுமே தவிர, அனுஷ்டானம் பண்ணல வேத பண்ணல அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. யாரா இருந்தாலும் வைஷ்ணவன் வைஷ்ணவன் தான் அப்படின்னா, அந்த ரீதியில வைஷ்ணவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை, அவளுக்கு இருக்கக்கூடிய குறைகள் சொல்லி இந்த குறைகளை எல்லாம் பத்தி பகவான் பார்க்குவான். நாம அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம அவங்ககிட்ட இருக்க வைஷ்ணவத்துவத்தை பார்த்து அவங்க கூட கலந்து பழக வேண்டியதை நாம செய்ய வேண்டியது, அவன்கிட்ட அபச்சாரப்படாம இருக்கிறது தான் நாம செய்ய முடியும். இது தவிர அவர்கிட்ட இருக்கிற தோஷத்தை பாக்குறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. வச்சு பார்த்தா நமக்கு என்ன உரிமை இருக்கு, நமக்கு அவனுக்கு என்ன உரிமை, நாம என்ன அவனை படைச்சு அவனுக்கு அந்த விருத்தியை நாமளா கொடுத்துருக்கோம் இல்லையே. அதனால அவர்கள்கிட்ட அபச்சாரப்பட முடியாது. சிலர் புத்தி பூர்வமாகவே சிறிய அபச்சாரங்களை பண்ணியிருந்தாலும் அவர்கள்ட்ட நாம அபச்சாரப்படக்கூடாது. அவன் தெரிஞ்சே தப்பு பண்றவனா இருக்கும், புத்திபூர்வமாவே அபச்சாரங்கள்லாம் பண்றவனா இருக்கும், இருந்தா கூட அவன்கிட்ட நாம அபச்சாரப்பட முடியாது. ஏன்னா அவர் ஏதாவது வெயில புத்திபூர்வம் அபச்சாரம் பண்ணுவான், அந்த அபச்சாரத்துக்கு பிராயசித்தம் பண்ணா அவன் சரியாயிடுவான். ஆனா நாம அபச்சாரப்பட்டோம்னா நமக்கு பிராயசித்தம் கிடையாது, நம்ம அல்லாடுவோம். இல்ல அவன்கிட்ட போய் அபச்சார ஸ்தாபனம் பண்றத தவிர வழி கிடையாது நமக்கு. வைஷ்ணவருடைய பெருமையை பத்தி சொல்லும் போது, இவர்களுடைய பெருமை நித்திய சூரிகளாலும் அளவிட முடியாது. நித்திய சூரிகள் கூட இவன் வைஷ்ணவன்கிறத பார்த்து அந்த பெருமையை பாக்குறாளா, ஏன்னா நித்திய சூரியர்களுக்கு தெரியும் நித்திய சூரியன்னா எப்பவுமே சதாபக்தி வரை எப்பவுமே பெருமாளையே ஆசிரியத்து இருக்கிறவர்கள், பெருமாளுக்கே அர்ப்பணம் செய்தவர்கள் கைங்கரியத்தை, அந்த காரியத்தை இவனும் பண்ணான், பெருமாள் ஆசிரியிருக்கான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணான். அதனால நித்திய சூரியனும் இவனை கொண்டாடுறாளாம், அதனால நாமளும் கொண்டாடுறோம். அப்பச்சே சுதுர ஆச்சாரா யஜதே மாம் அனன்யமாக சாதுரேவ சமந்தவிய சம்யக் வியவசிதோ ஹிசஹ. அப்பச்சே சுதுராச்சாரா, ரொம்ப துராச்சாரத்தோடு கூட கெட்ட வழக்கத்தோடு ஒருத்தன் இருக்கான். யஜதே மாம் அனன்யபாக், ஆனால் என்னை பூஜிக்கிறான். கிருஷ்ணன் சொல்ற வார்த்தை என்ன பூஜிக்கிறான், அவன் துராச்சாரம்னா ஆனா என்ன பூஜிக்கிறான், அனன்ய பாக், வேற எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை, வேற யாரையும் பூஜிக்கிறதும் இல்லை, வேற எந்த பலனும் எதிர்பார்க்கறதும் கிடையாது, என்ன பூஜிக்கிறான். சாசுரேவ, ரொம்ப நல்லது, நல்லவன் தான் அவன். சமந்தவியா, அவனை எல்லாரும் கௌரவத்தோட பகுமானம் பண்ணணும் வைஷ்ணவன் அப்படின்னா. சம்யக் விவசித்தோசி, அவன் சரியான வழியில தான் போயிருந்தான், என்ன எனக்காக தானே செய்கிறான். இப்ப வன்வித்தம் கிருதம் பாவம் அபி புண்ணியாய கல்பத்தேன்னு என் பெயரை சொல்லி எனக்காக பலன் எனக்கு போகணுங்கிறதுக்காக ஏதோ செய்யற காரியம் சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, நான் மன்னிச்சுவேன், அவனை சரியாக்கிடுவேன் அப்படின்னா கிருஷ்ணன் சொல்றான். அதனால அந்த ரீதியில அவர்களுக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டு குறவுகள்லாம் வந்தாலும் அதை நாம பெருசா நினைக்க கூடாது. பகவத் சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு மகாகுணம், அந்த மகாகுணம் அவாகிட்ட இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு அவாகிட்ட அபசாரப்படாம இருக்கணும். இதுதான் வைஷ்ணவ மகத்துவ வீட்டு அப்படிங்கிற வைஷ்ணவனுடைய பெருமையை சுவாமி தேசியன் சொன்னது. சுவாமி தேசியன் அதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கார், இது பிரசித்தமான ஸ்லோகம், இது வெளியில இருக்கக்கூடிய ஸ்லோகம். சம்சார விஷவிருக்கஸ்ய வேர்கலேஹி அமிர்தோபமே கதாச்சித் கேசவே பக்தி தத் பக்தைர்வா சமாகம. சம்சாரங்கிறது விஷவிருக்கம், விஷமரம், இந்த விஷமரத்துல ரெண்டு பழம்
விஷமரத்துல நிறைய பழம் இருக்கு. இது எல்லா பழமே பழமே விஷம்தான். மரமே விஷம் அப்படின்னு இருக்கும்போது பழம் இருக்கும், அதுவும் விஷம்தான். ஆனா அதுல ரெண்டு பழம் ரொம்ப ரொம்ப நல்ல பழனா அமிர்தோபமே, அமிர்தம் போல ரசமான பழமா இருக்கு. அது என்ன கேட்டா கதாச்சி கேசவே பக்தி, எப்பாவது கேசவன் கிட்ட பக்திங்கிறது சம்சாரத்தில் நமக்கு வரும். தன் பக்தர்வா சமாகமாக, அல்லது பக்தர்களோட கூட சேர்த்தை அப்படிங்கறது நமக்கு வரும். சம்சாரங்க விஷ விருட்சத்துல இதுவரை பலன் அப்படின்னா கூட இந்த ரெண்டு பலன்கிறது விசேஷமாக இருக்கு, அமிர்த பலமாக இருக்கு அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி ரீதியில இப்ப இது எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா, ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய எத்தனை தோஷங்கள் குணங்கள் நூற்று கணக்குல ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் வைஷ்ணவத்வம் அப்படிங்கிறது மகாகுணம், அது பெரிய குணம். அந்த குணத்தை நாம போற்றோம், மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆக்கணும். மற்றதெல்லாம் பெருசா நினைச்சு வைஷ்ணவனா இருந்தா கூட அவங்க கிட்ட அபச்சாரப்படணும், நாம அந்த வழக்கத்தை தவிர்க்கணும். என்னென்னமோ எதெல்லாமோ பார்த்து வைஷ்ணவம்ங்கிறத இவன்னா எதுக்கு வைஷ்ணவன் சொல்லிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இவெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு வரான் அப்படின்லாம் சொல்லிட்டு அபச்சாரப்படுறோம் இல்லையோ, அது தப்பு. ஏன்னா வைஷ்ணவத்துவங்கிறது மகாகுணம், அதுதான் வைஷ்ணவனுடைய பெருமையை உணர்ந்தவர் அப்படின்னு திருநாமம். வைஷ்ணவனுடைய பெருமையை அறிந்தவர் அப்படின்னு என்ன இந்த விஷயத்த சுவாமி பேசி என்ன அழகா சொல்ல முடியும். எனக்கு அவர் அழகா அழைக்கிருக்கேன்னு சொன்ன உத்தேசியம்ங்கிறது, அதாவது நாம பண்ற நல்ல காரியமோ கெட்ட காரியமோ இது வேணா இருக்கட்டும், இது இது இதனுடைய உத்தேசியம் என்ன, இதனுடைய பலன் எங்க போறதுங்கிறத பார்த்தோம். நாம அது பகவானுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சேஷமாகும். கெட்ட காரியம் பண்றவனும் கண்ட வழியில பணம் சம்பாதிக்கணும் இதெல்லாம் பண்றவனும் அது வச்சு கோயில்ல கொஞ்சம் பல நல்ல காரியங்கள் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பலன் கிட்ட பகவான் கிட்ட போகுது. அது ஒருத்த நல்ல காரியமே பண்ணிருந்தது அதனுடைய பலன் பகவான் கிட்ட போகாமல் அதை இவனே அனுபவிச்சிருந்தான் வச்சுக்கோங்க, அது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. அதனால மற்ற குணங்கள் மற்ற தோஷங்கள் எல்லாத்தையும் காட்டிலும் வைஷ்ணவத்துவங்கிறது மகாகுணமாக இருக்கு. அந்த குணம் இருக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனுடைய பெருமை அதிகமானது, அவன் கிட்ட இருக்கிற தோஷங்களை நாம கணக்கு பண்ணக்கூடாது. அது பகவான் அவர்களை அப்படி வச்சிருக்கான், பகவான் அவர்களை திருத்துவான். எந்த விதத்தில் திருத்தணுங்கிற பகவானத்தையும் அவன் பார்த்துப்பான். ஏன்னா பகவானை சேர்ந்தவனாக அவன் ஆயத்தப்படுகிறானே. அப்ப நாம என்ன பண்ணணும், ஆஹா இப்படி ஒருத்தன் இருந்தா கூட வைஷ்ணவனா இருக்கான்பா, அதை பகவான் எப்படியோ பார்த்துட்டு போறான் அப்படின்னு அதை நினைச்சு நாம சந்தோஷப்படணும் அப்படிங்கறதா. இந்த வைஷ்ணவத்துவங்கிற ஒரு குணத்தினுடைய பெருமையை சொல்ற, இதுதான் வைஷ்ணவ மகத்துவத்தின் திருநாம். இதனாலே சரணாகதி பண்ணவனுக்கு கூட ஏதாவது முன்ன பண்ண தோஷங்கள்லாம் வந்தா கூட அதை நாம பெருசுபடுத்தக்கூடாது. ஏன்னா சரணாகதி பண்ணவனுடைய மொத்தத்தையும் பகவான் பார்த்துட்டு போறான், அவன் மோட்சத்தை கூட்டின பொருளும் பகவான் பார்த்துட்டு போறான். அதனால நமக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது, அவன் தோஷத்துக்கு பத்தினா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அறிவினை பயனது யார் அரங்கமான பொருளானே தொண்டிருக்கூடிய வெறுவரை கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அறிவினை பயனது யார் அரங்கமான பொருளானே. உன் திருவடியில ஈடுபட்டவர்கள்லாம் என்னென்ன பாவம் பண்ணாலும் சரி அவர்கள்லாம் அதனுடைய பலனை வந்து அவ அனுபவிக்க மாட்டார்கள் அப்படின்னே சொல்ற ஒரு தாத்பரியத்துல சொல்ற. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, அவர்கள் வந்து உன்கிட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த மோட்ச பலன் அனுபவிப்பாடுறவரை நரகத்துக்கெல்லாம் போக மாட்டார்கள். பாவம் செஞ்சுடைய பலனா நரகம் கிடைக்கும், ஆனா நரகத்துக்கு போக மாட்டான். இங்கே ஒரு தண்டனையை கொடுத்தோ வேற ஏதாவது பரிவாதங்களை கொடுத்தோ, இந்த பரிவாதம் ஒண்ணு இருக்கு, பரிவாதம் என்ன தெரியும், அவன் பண்ண பாபத்துக்கு அவனுக்கு தண்டனை என்ன கேட்டா, இவா அவனை வெய்யறான் இல்லையோ அதுதான் அவனுக்கு தண்டனை. இவன் கண்ணா அவனான வெய்யறான் இல்லையோ, இந்த வெய்யறத அவன் கேட்க முடியாது, அதுதான் அவனுக்கு தண்டனை. அப்ப தண்டனை கொடுத்து அவனுக்கு சரியாயிடுவான். இப்ப வெட்டவங்க காரணம் மோசமாயிடும், அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கான் சரியாகும். ஆனா விஷவனுக்கு ஒரு பாபம் அமைச்சிடும். அதனால வைஷ்ணவர்களுடைய பெருமையை உணர்ந்துக்கணும் அப்படிங்கறது சுவாமி தேசியம் இந்த இடத்துல சொல்ற தாத்பரிய சந்தையை நிச்சயமா சாதிச்சிருக்கேன். இதுவரை பிரபாவ ரக்ஷாதிகாரம் முடியுது, இன்னும் அடுத்தது மூலமந்திராதிகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு திருமந்திரம் ஸ்வயம் சர்மஸ்லோகம் ஆகிய மந்திரங்களுடைய அர்த்தத்தை சுவாமி சொல்லக்கூடிய காரணமானது வரப்போகுது. விசேஷமான திருநாமங்கள் குறிப்பாக ரகசிய திரைசாரத்தில பிரதானமான பாகத்தினுடைய ஒரு தாத்பரியத்தை இனிமே நம்ம பார்க்க போறோம். அடுத்த திருநாமத்திலிருந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.